அடுத்து வர்றவர் ரொம்ப ஸ்பெஷல், என்னுடைய அன்பிற்கினிய தம்பி, நல்ல கலைஞன், பல வருட உழைப்பு, நிறைய விஷயங்களை நான் மேடையில் சொல்ல முடியாது, ஆனால் கிடைக்கிற எல்லா வாய்ப்புகளிலும் அவரை பற்றி நான் பேசிக்கிட்டே இருப்பேன். அவங்க அப்பா எந்த பொங்கல் தீபாவளி எதையுமே நம்ம வந்து அந்த அந்த நேரங்களில் வர படங்களில் ஹீரோவை நம்ம கொண்டாடிட்டு இருப்போம், ஆனால் எந்த பொங்கல் தீபாவளியும் கொண்டாடாமல் எல்லையில் இந்த தேசத்திற்காக கொட்டும் பணியில் நின்று கொண்டு இருக்கக்கூடிய இராணுவ வீரர் இவர். இந்த சினிமாவில் நாமளும் சாதிச்சிடணும்னு, தனக்கு வர்ற எல்லா கஷ்டங்களையும் தாண்டி தன்னால் யாரும் கஷ்டப்பட்டுறக்கூடாதுன்னு மிகுந்த உழைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு சினிமா வீரர் இயக்குனர் சக்திவேல் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். தாய் தந்தைக்கும் இயற்கைக்கும் இறைவனுக்கும் என் இறைவிக்கும் நன்றி. இங்கே வந்திருக்கக்கூடிய பெரியவர்கள், பிரசன்ட் மீடியா எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் இந்த மேடை எனக்கு கிடைச்சதுக்கு முக்கியமான காரணம் டெல்லி பாபு சார். டெல்லி பாபு சார்கிட்ட நான் போனது காரணம் என்னோடய கதாநாயகன் பரத் சார். அண்ட் இந்த மேடை எனக்கு எவ்வளோ ரொம்ப முக்கியம் அப்படின்னா, முதல் படம் எல்லாருக்கும் ரொம்ப ஸ்பெஷல். அண்ட் எனக்கு ஏன் ரொம்ப முக்கியம்னா, ஒரு தீப்பெட்டியில் வந்து எல்லாரும் சொல்கிறாங்க 20 நாளில் படம் முடிச்சிட்டான், 20 நாளில் படம் முடிச்சிட்டிங்க, எல்லாம் பிளான் பண்ணிட்டோம் அப்படின்னு. இது என்னோடது மட்டும் இல்லை, அதுக்கான பொறுப்பு ரொம்ப ஜாஸ்தி. இன்றைக்கி ஒரு இயக்குனருக்கு, ஒரு கதைக்கு, ஒரு கதாநாயகனும் ஒரு தயாரிப்பாளரும் கிடைக்கிறன்றதுலாம் ரொம்ப அறிவு. அண்ட் அது கிடைக்கிறத நம்ம பக்குவமாக பண்ணி அது சக்ஸஸ் வரைக்கும் கொண்டு போய் நம்மளை நம்பி பணம் போட்ட தயாரிப்பாளரை அதுலேருந்து மீட்டு கொண்டு வரணும், நம்மளை நம்பி கதை கேட்டு நடிக்க ஒத்துக்கிட்ட நாயகர்களையும் கீழே கொண்டு போயிடக்கூடாது, எல்லா எஃபர்ட்டுக்கும் கூட வர்ற டெக்னீஷியனையும் நம்ம எப்போவுமே கொண்டு போகணும். இது ஒன்று மட்டும்தான் எனக்கு அது நம்பிக்கையாக இருந்தது. அண்ட் ஒரு முழு தீப்பெட்டி இருக்குன்னா ஒவ்வொரு தீக்குச்சி பற்ற வைக்கிறதும் ஒரு பெரிய பயம் இருக்காது, அந்த கடைசி அந்த ஒரே ஒரு குச்சி பற்ற வைக்கும்போது ஒரு பெரிய பயம் இருக்கும், பொறுப்பு இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த வாய்ப்பை நான் அந்த பொறுப்பாக பார்த்துக்கிட்டேன், அதனால தான் இதனால் பண்ண முடிஞ்சுது. அண்ட் யார்கிட்டையுமே அர்ஜெண்டாக ஒர்க் பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் கிடச்சி இந்த மாதிரி ஒரு படம் பண்ணணுன்றதுலாம் மிகப்பெரிய கனவு தான். அண்ட் எனக்கு முன்னாடி 2010லேருந்து நிறையா நாளைய இயக்குனர் நண்பர்கள் அண்ட் அண்ணன்கள் நிறையா பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி எங்களோட கம்பெனி, என்னோடய கம்பெனி தான் சொல்லுவேன், எங்களோட தயாரிப்பாளர் தான் சொல்லுவேன். சினிமாவில் நிறையா ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க, அவங்க எல்லாருமே மற்ற இன்ஜினியரிங் காலேஜ் மாதிரி, எங்கள் ஆக்சஸ் ஃபிலிம் ஃபேக்ட்ரி அதில் ஐஐடி மாதிரி. அதை நான் நிச்சயமாக சொல்லணும், ஏன்னா அவங்க கொடுக்குற கண்டென்ட், ஃபஸ்ட்டு கண்டென்ட், அதுக்கப்புறம் டெக்னீஷியன், அதுக்கப்புறம் ஆக்டர், இது எல்லாமே கரெக்டாக இருக்கும் பட்சத்தில் அந்த படம் ஷுவராக டேக் ஆஃப் பண்ணுறதுக்கு எவ்வளோ எஃபர்ட் போட முடியுமோ அவ்வளோவையும் என்னோடய தயாரிப்பாளர் எனக்கு இப்போ வரைக்கும் கொடுத்துருக்காரு. அண்ட் சக்தி சார் சொன்னார், அந்த 20 நாளில் படம் முடிச்சிட்டோம், இது வந்து ரொம்ப பெரிய பொறுப்பு அப்படின்னு. இன்னொன்று சக்தி சார் சூப்பராக மென்ஷன் பண்ணாங்க, பேச்சுலர் படத்துக்கு எவ்வளோ வெயிட் பண்ணி ஷூட் பண்ணாங்க, கல்வன் படத்துக்கு எவ்வளோ வெயிட் பண்ணி ஷூட் பண்ணாங்க, அப்படிப்பட்ட ஒரு தயாரிப்பாளர் எப்படி 20 நாள் எடுக்க ஒத்துட்டு இருப்பார்னா, அவர் ஏன் மேலே வச்ச ஒரு நம்பிக்கை தான், இவர் ஏதாவது பண்ணி கொண்டு வந்துடுவான் ஸோ அப்படின்றதான். அதுக்கு முன்னாடி நான் ப்ரீ ப்ரொடக்ஷனுக்கு டைம் கேட்டேன், சார் நான் ஒரு பக்காவாக ப்ரீ ப்ரொடக்ஷன் பண்ணணும் சார். அந்த ப்ரீ ப்ரொடக்ஷன் டைமில் என்னோடய டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே கூட இருந்து அதை அவங்க உள்வாங்கிக்கணும், எனக்குள்ளே இருக்கிற விஷன் நான் மட்டும் ஸ்பாட்டில் போயிட்டு இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு சொல்லாமல் என்னோடய எடிட்டர்கிட்ட ஒரு எடிட் ஷீட் கொடுத்துருவோம், அண்ட் டிஓபி கிட்ட அவங்களுக்கான ஒரு விஷுவல் ஒரு சார்ட் கொடுத்துருவோம் கம்ப்ளீட்டாக. ஆர்ட் டைரக்டர் அவருக்கும் டெய்லி ரெகுலராக இருப்பார். இது எல்லாமே எல்லாரோட டீம் ஒர்க் தான் இந்த படத்தை இவ்வளோ சீக்கிரமாக முடிக்க முடிஞ்சுது. அண்ட் இந்த படத்தில் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் வந்து ரவிக்குமார் சார். நான் வந்து சிவகங்கை மாவட்டம் பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம், அந்த கிராமத்துலேருந்து தான் இங்கே இவ்வளோ தூரம் இங்கே வந்திருக்கேன் ட்ராவல் பண்ணி. அண்ட் என்ன ஒரு பெரிய விஷயம்னா, அப்போல்லாம் வந்து எல்லாருக்குமே சினிமானா நடிகர்கள் மட்டும்தான் தெரியவாங்க. இயக்குனராக யார் எங்களுக்கு முதல்ல தெரிஞ்சார்னா, எல்லா நடிகரையும் டைரக்ட் பண்ணி முடிச்சு கடைசியாக வந்து ஒரு ஷார்ட்டில் வந்து ஆக்ஷன் சொல்லி ரவிக்குமார் சார் வந்து இருப்பார். அந்த ரவிக்குமார் சாரை வந்து இந்த படத்தில், என்னோடய படத்தில் ஒரு சின்ன ரோல் பண்ண வச்சது எனக்கு பெரிய பாக்கியம். அண்ட் யார்கிட்டையுமே அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ண நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன், ஆனால் ஸ்பாட்டில் வந்து நான் அவர்கிட்ட கொஞ்சம் கற்றுக்கிட்டு நான் இப்போ நான் அவரோட அசிஸ்டண்ட்ற மாதிரி நான் சொல்லிக்கலாம். ஸோ அவர் இண்டஸ்ட்ரியில் ஒரு பெரிய பேர், ஒரு பொக்கிஷன் இண்டஸ்ட்ரிக்கு ரவிக்குமார் சார். அவர் இது வரைக்கும் பண்ண படங்களால் தயாரிப்பாளர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இருந்ததில்லை. அண்ட் கரெக்ட் டைமுக்கு ஷூட் பண்ணுவார், ரொம்ப பக்குவமாக செட்டை ஹேண்டில் பண்ணுவார். அவரோட குறிக்கோள் அந்த படமாக மட்டும்தான் இருக்கும், அதெல்லாம் என்னை இன்னும் கொஞ்சம் இன்ஸ்பயர் பண்ணுச்சு. அண்ட் என்னோடய ஹீரோ பரத் சார், இந்த படம், சாரி சார் நிறையா பேசுகிறேன், பேசலாமான்னு தெரியல.
இந்த படம் நான் பண்ணணும்னு சொல்லி எழுதி முடிச்சுட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது என்னோட நண்பர் ஆர்ஜி பாலாஜி வேணுகோபாலன்னா வந்து இந்த கதையை கேட்டுட்டு, ஓகேடா நீ பரத் கிட்ட சொல்கிறேன்னு சொன்னார். தாராளமானா அப்படின்னா டே நிஜமாவா அப்படின்னாரு, கண்டிப்பாக பண்ணலாண்ணா அப்படின்னு. ஸோ உடனே பரத் ப்ரோ கால் பண்ணேன், வாங்க சக்தின்னாரு, கதை கேட்டார். கதை கேட்கும்போது நரேஷன் கேட்டு ஓகே சொன்னார். சரி ஓகே, வழக்கமாக எல்லா ஹீரோக்கள் சொல்கிற மாதிரி சொல்லி அனுப்புகிறேன், சொல்லுவோம் பண்ணுவோம் அப்படின்னா சொல்லுவாங்க நினச்சிக்கிட்டு இருந்தேன். இம்மிடியேட்டாக எனக்கு ஒரு அடுத்த நாள் 3 மணிக்கு ஒரு கால் வந்தது, அது ஆக்சஸ் ஃபிலிம் ஃபேக்டரியிலேருந்து. நம்பவே முடியல. அண்ட் அங்கே ஒரு வாய்ப்பு கிடச்சதுன்றது, அந்த வாய்ப்பை தவற விடக்கூடாதுன்றது தான் அந்த கடைசி தீக்குச்சி நான் நினச்சிக்கிட்டேன். அந்த கடைசி தீக்குச்சி என்னை இவ்வளோ தூரம் கொண்டு வந்து இன்னும் பிரகாசமாக எரிய வைக்குன்ற ஒரு நம்பிக்கையை கொடுத்துருச்சு. அண்ட் இந்த படத்தில் என் கூட சப்போர்ட்டிவாக இருந்த எல்லா தொழில்நுட்ப கலைஞர்கள், என்னோட கலை இயக்குனர், என்னோட ஷார்ட்ஃபிலிம் வந்து என் கூட இருக்காரு மணிகண்டன், என்னோட எடிட்டர் அவரும் என்னோட எல்லா ஷார்ட்ஃபிலிம்லேருந்து கூடவே இருக்காரு, சினிமாடோகிராஃபர் சுரேஷ் பாலானா அவரோட சப்போர்ட் அண்ட் ரொம்பவே பெருசு. அண்ட் அவர் அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய படம் பரத் சார் கூட ஹிட் கொடுத்துட்டு வந்திருந்தார், காளிதாஸ் அப்படின்ற படம். லிட்ரலி ரெண்டு பேருக்கும் ஏகப்பட்ட சண்டைகள்லாம் போயிருக்கு, அதெல்லாம் தாண்டி படம் நல்லா வந்திருக்கு. என்னோட இசையமைப்பாளர் பிரசாத் லாஸ்டாக தான் வந்து டீமில் ஜாயின் பண்ணார். ஒருத்தர் இன்புட் கொடுத்தா வந்து காண்டாவாங்க, அது கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணி அந்த அவுட்டை நோக்கி அந்த விஷனை நோக்கி போகிறதுக்கு எவ்வளோ அவளால் ஹெல்ப் பண்ண முடியுமோ, என் கூட நிற்க முடியுமோ அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்தார். மியூசிக் பண்ணிடுவாங்க, சவுண்ட் பண்ணிடுவாங்க. நான் ஃபைனல் மிக்ஸில் போய் உட்காந்துட்டு அவர் எஃபர்ட் போட்டு பண்ண மியூசிக் அண்ட் ரெண்டு பேரும் சேர்ந்து எஃபர்ட் போட்டு ஏதாவது ஒன்று க்ரியேட் பண்ணி கொண்டு வந்திருப்போம். அவர் பயங்கரமாக ராப்போல அவர் கஷ்டப்பட்டு ஒன்று கொடுத்துருப்பாரு, ப்ரோ இது மியூசிக் இங்கே கம்மி பண்ணிவிட்டு சவுண்டை மட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லுவேன். அப்படி பார்ப்பாரு, உங்களுக்கு ஷுவரா அப்படிங்கிறப்ப, இல்லை ப்ரோ அது இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னா ஓகே பண்ணிக்கலாம் அப்படின்றாரு. ஸோ அந்தளவுக்கு என் மேலே அவர் நம்பிக்கை வச்சுருந்தாரு, கண்டென்ட் மேலே நம்பிக்கை வச்சுருந்தாரு. அண்ட் ராஜ்குமாரண்ண தேங்க்யூண்ணே. ஸோ இந்த படம் நீங்கள் பார்த்து முடிச்சிங்கன்னா தெரியும் எவ்வளோ தூரம் எனக்கு அவரும் சப்போர்ட்டாக இருந்திருக்காருன்னு சொல்லிட்டு. அண்ட் வாணி போஜன் எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க, ஒரு பயங்கரமான நம்பிக்கையை வச்சுருக்காங்க இல்லையா? இல்லை இல்லை. ஸோ இந்த படத்துக்கு பரத் சார் தான் என்ன ப்ரொடியூசர்கிட்ட கூட்டு போனார். ப்ரொடியூசர் சார் ஓகே சொல்லிட்டாங்க. அப்போது தயாரிப்பாளர் கேட்குறாங்க, என்ன சக்தி இது யார் ஹீரோயினாக போனான்னு. சார் இதுக்கு வந்து எனக்கு வந்து அனுஷ்கா மாதிரி ஒருத்தவங்க பண்ணணும் அப்பா, அவங்க எல்லாம் இல்லைப்பா வேறு ஏதாவது சொல்லுப்பா அப்படின்றாங்க. திரும்ப வந்து சார் எதாவது ரெஃபரன்ஸ் போட்டார் அப்படின்னு சொல்லி திரும்ப நான் அனுஷ்கா போட்டிருப்பேன். சக்தி நீ என்ன இப்போ எங்கே இருக்கும் தெரியுமானமா அப்படின்னு சார், அனுஷ்கா மாதிரி ஒரு மாதிரி ஃபேமிலியாக ஒரு மாதிரி எமோஷனல். சரி ஓகே நான் உனக்கு ஒரு ஃபோட்டோ அனுப்புகிறேன் பாருன் சொல்லி அனுப்பிச்சாங்க. சார் இவங்களா சார் அப்படின்னு கேட்டேன். அப்போ வாணி போஜன் ஃபோட்டோ அனுப்பிச்சாங்க, வேறு காஸ்ட்யூமில் இருந்தாங்க. சார் வேணா சார் செட் ஆகும்னு சொல்லிட்டேன், கால் பண்ணி ஆஃபீஸ்க்கு வாப்பா அப்படின்னாங்க. போனோம், எனக்காக ஒருத்தர் ட்ரை பண்ணப்பா நல்லா நடிப்பாங்கப்பா, அண்டு நம்ம கம்பெனிக்கு ஒரு படம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா. சரி சார் சொன்னதுக்காக சரி ஓகே பார்ப்போமேன்னு சொன்னோன்னே சேது ஒன்னா என்னோடய எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர், அவரை பற்றி நான் சொல்லணும் அண்ட் அதை தனியாக சொல்கிறேன். அவர் எனக்கு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணாங்க, ஒரு அண்ணா ஸ்டார் பாக்ஸில் கதை சொல்ல கூப்பிட்ருந்தாங்க. சரி ஓகே, விருப்பமே இல்லாமல் தான் போனேன், என்னடா நான் அனுஷ்கா மாதிரி கேட்டிருந்தேன். ஏன்னா எனக்கு இன்னைக்கு வரைக்கும் நான் ஒர்க் பண்ண சொல்கிறேன், இண்டஸ்ட்ரி எனக்கு எப்போவுமே சினிமாவில் பிடிச்சது அனுஷ்கான்ற ஒரே ஒரு கதாநாயகி தான், அதுக்கப்புறம் எந்த கதாநாயகியுமே இல்லை. அண்டு போய் உட்காடுறேன், வந்தோடனே இவங்க வந்தாங்க. சரி வழக்கம் போல் ஓகே கதை கேட்க போகிறாங்க, நான் எனக்கு எப்படி நோன்னு தான் சொல்லிட்டு போகிறேன். உள்ளே வந்து அவங்க கதை கேட்டு அந்த இன்வால்வ் ஆன விஷயங்கள் எனக்கு ரொம்பவே எனக்கு பிடிச்சிருச்சு. ஏன்னா நான் போனோடனே சொன்னது, இங்கே பாருங்கள் இது வழக்கமான ஹீரோயின் சப்ஜெக்ட் கிடையாது, இந்த படத்தில் உங்களுக்கும் பரத் சாருக்கும் 7-8 வயசில் ஒரு பையன் இருப்பான், ஓகேவா நீங்கள் இது ஓகேன்னு சொன்னீங்கன்னா நான் கதை சொல்கிறேன்னு சொன்னேன். அவங்க அப்படியே பார்த்தாங்க, சக்திவேல் இங்கே பாருங்கள் நீங்கள் நம்பி கதை சொல்ல வந்துட்டீங்க, எனக்கு கதை தான் முக்கியம் அண்ட் உங்களை அனுப்பிச்சி விட்ட டெல்லி பாபு சார், நீங்கள் கதை சொல்லுங்கள் நான் மற்றலாம் அவரை பார்த்துக்கேன்னு சொன்னாங்க. கதை சொன்னேன், ஃபஸ்ட் ஆஃப் முடிச்சதுமே இந்த கதை நான் கண்டிப்பாக பண்ணுறேன், தயவு செஞ்சு வெளில போய் பண்ண மாட்டேன், யாருக்கும் சொல்ல மாட்டேன் சத்தியமுன்னு கேட்டாங்க. நான் அதுக்கப்புறம் யார்ட்டையும் சொல்லவே இல்லை, சார்ட்ட சொன்னோம், அவங்களை அப்பாயின் பண்ணியாச்சு. ஸோ அப்படியே டேக் ஆஃப் ஆயிடுச்சு. ஸ்பாட்டுக்கு போனால் ஸோ நம்மளோட இசையமைப்பாளர் சொன்ன மாதிரி இதுக்கு நிறைய ஹோம்ஒர்க்லாம் பண்ணியிருந்தோம், குறிப்பிட்ட நாளில் பண்ணணுன்றதுக்காக. அந்த ஹோம்ஒர்க்கில் வந்து பவுண்டு கொடுத்துருவோம், நரேஷன் கொடுத்துருவோம், அந்த நரேஷனை ஒரு ஆடியோ கிளிப்பாக ரெடி பண்ணிடுவோம். அந்த ஆடியோ கிளிப்பில் என்னோடய வாய்ஸ் ஓவரில் ஃபுல் நரேஷன் இருக்கும், அதுக்கு இன்பிட்வீனில் ஃபுல்லாகவே சவுண்ட் எஃபெக்ட்ஸ் இருக்கும். அது என்னோடய தம்பி, என்னோடய துணை இயக்குனர் நேசமணி என் கூடவே இருந்து நான் சொல்கிற எல்லா விஷயமே கூடவே இன்றைக்கு வரைக்கும் இருந்து எல்லாம் பண்ணி கொடுத்துட்ருக்கான். அவன் எனக்கு பண்ணி கொடுத்துருவான், அதெல்லாம் எடுத்துகிட்டு போய் உங்களுக்கு கொடுத்துருவான். ஷூட் வரதுக்கு முன்னாடி ஆடியோ நோட் அனுப்பிச்சிருவோம், ஆடியோ நோட்டை கேட்டுட்டு ஸ்பாட்டுக்கு வருவாங்க. அண்ட் லிட்ரலி விண்ட்மில் ஸ்பாட், அது ரொம்பவே இவங்க எல்லாத்தையுமே நான் ரொம்ப டார்ச்சர் பண்ணேன்னு அவங்களாம் அந்த டைமில் ஃபீல் பண்ணி ப்ரொடியூசருக்கே கால் பண்ணி சொல்லியிருக்காங்க. சார் என்ன சார் எங்கே சார் பிடிச்சிங்க அவனை அப்படின்ற மாதிரி சார் சொல்லிட்டார், நீ தானப்பா கூப்பிட்டு வந்த அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி போயிடுச்சு. ஏன்னா ஓப்பன் ஏரியா
சக்தி சார் வந்து இந்த படத்தை நான் எங்க ரொம்ப சந்தோஷப்பட்டேன்னா, இந்த படம் முடிச்சிட்டோம், எல்லாமே முடிஞ்சு, ப்ரொடியூசர் நம்பிக்கை வச்சாங்க, தயாரிப்பாளர் இயக்குனர் எல்லாம் நம்பிக்கை வச்சிட்டாங்க, டெக்னீஷியன் எவ்வளோ பார்த்தாச்சு, இந்த படத்தை ஒருத்தவங்க வாங்க போறாங்க சக்தி ஃபிலிம் ஃபேக்டரி. சரி ஓகே சக்தி சார், நல்ல படங்களாக பண்ணுற, நம்ம படம் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு படம் பார்த்துட்டு வெளில வந்தேன்னா ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார், நான் இந்த படத்தை என்னவா கன்சீவ் பண்ணி என் மைண்ட்லேருந்து கொடுக்கணும்னு நினச்சனோ அந்த வார்த்தையை சொன்னார், தம்பி அந்த ஓப்பன் ஏரியாவில் நீங்கள் ஒரு ப்ளே பண்ணியிருக்கீங்க தம்பி, சூப்பராக இருந்துச்சு, அதுக்காகவே இந்த படம் ஹிட் ஆகும் தம்பி, நல்லா பேசப்படும் தம்பி அப்படின்னாங்க. எனக்கு அப்போ தான் புரிஞ்சு, ஓகே இவர் ஏன் இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காருன்னா அதில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டை பார்க்குறாரு, அந்த பாயிண்ட்டை கொண்டு போய் சேர்க்க நினைக்கிறாரு போல அப்படின்ட்டு. ஸோ சக்தி சார் ரொம்ப நன்றி சார், ரொம்ப ரொம்ப நன்றி, நீங்கள் பேசின வார்த்தைகள்லாம் ரொம்ப பெருசு சார், நான் அதுக்கு ரொம்ப பொறுப்போடு அண்ட் பயத்தோட வேலை செய்யணும் சார் இன்னுமே, நன்றி சார். அண்ட் இந்த படம் பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் நிச்சயம் பிடிக்கும், ரெகுலர் பேட்டர்ன் ஆஃப் அண்ட் ஹாரர் த்ரில்லர் க்ரைம் த்ரில்லர் ஜானல்லேருந்து ரொம்பலாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்காது, கலத்தை மட்டும் நாங்கள் டிஃப்ரெண்ட்டாக வச்சுட்டு ஸ்க்ரீன் பிளேவை கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருக்கோம். அண்ட் எல்லாரோட ஒட்டுமொத்த டீமோட உழைப்பு தான் இந்த மிரல், என்னோட படம் அப்படின்னு சொல்லிக்க முடியாது, எங்கள் எல்லாரோட படம். அண்ட் என் கூட எனக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் இந்த படத்தில் உதவி செஞ்ச நான் டைரக்டராக நினச்ச அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றிகள். அண்ட் ப்ரெசன்ட் மீடியா நீங்கள்லாம் எழுதின நிறையா படங்களை பற்றியும் அண்ட் டைரக்டர்ஸ் பற்றியும் படித்து, சார் நம்மலாம் இந்த இடத்துல வந்துட மாட்டோமா நினச்சிக்கிட்டு இருந்தோம் அப்படி நினச்சிட்டு இருந்தப்போ நேற்று ஆனந்த விகடனில் என்னோடய பேட்டி வந்திருந்தது, அதெல்லாம் லிட்டரலி அழுதுட்டேன், என்னடா பயங்கரமாக இருக்கே அப்படின்னு சொல்லி. கடைசி வரைக்கும் நேற்று கூட என் ப்ரொடியூசர் கால் பண்ணுறாரு, நைட்டு கால் பண்ணிட்டு ஹாப்பியாக இருக்கியா, என்ன சொல்கிறாங்க ப்ரொமோஷன்லாம் ஓகேவா, உனக்கு இன்னும் ஏதாவது பண்ணுமா அப்படின்றது. இதெல்லாம் எந்த தயாரிப்பாளருமே பண்ண மாட்டார், படம் முடிஞ்சா அந்த படத்தை விற்றுட்டோம் ஓகே நமக்கு முடிஞ்சுன்னா இல்லை, இப்போ வரைக்கும் சக்தி என்ன பண்ணுறோம் ஹாப்பியாக இருக்கானா, அந்த படம் நல்லா போயிடுச்சு சூப்பராக வரும் அப்படின்ற அளவுக்கு தான் என்ன என்கரேஜ் பண்ணிகிட்டே இருக்காங்க. அண்ட் இப்போ எண்டு இருக்கக்கூடிய ப்ரொமோஷன் டீம் அண்ட் கேவி துரை பிரதர் அண்ட் மூர்த்தி பிரதர் அவங்க வரைக்கும் இது கொடுக்குற சப்போர்ட்லாம் வந்து இங்கே நீங்கள் பார்க்குற எல்லா விஷயத்துக்குமே அவங்கலாம் காரணம். அண்ட் சுரேஷ் சந்திரா சார் உங்களுக்கும் மிகப்பெரிய நன்றி சார், மிகப்பெரிய ஜாம்புவான்கள் எல்லாரையும் நீங்கள் மேடையேற்றி அழகு பார்த்துருக்கீங்க, அண்ட் எல்லாருக்கும் நன்றி. அண்ட் இறுதியாக ஒன்றுன்னு சொல்லிக்கிறேன், இந்த டிசைன் இந்த மாஸ்க் அண்ட் இந்த போஸ்டர் இதெல்லாம் நான் நினச்ச மாதிரி எங்களோட விஷனில் வந்ததுக்கு முக்கியமான காரணம் இந்த படத்தோட போஸ்டர் டிசைனர் தந்தவரா சந்திர பிரதர். அவரும் நிறைய ஃபைட் பண்ணுவேன், நிறைய ரெஃபரன்ஸ் அனுப்புவோம், ஆனால் அவர் என் கூடவே ப்ரோ கதை சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்டார், அப்பா நம்ம ஆள்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் நரேஷன் சொல்லி ஸோ ஒரு அவுட்டு கொடுத்தாரு, அந்த அவுட்டு தான் இவ்வளோ அழகாக வந்து நிற்கிது. இந்த படத்தில் இது இன்வால்வ் ஆன எல்லாருக்கும் ரொம்ப நன்றி, நிச்சயமாக இந்த படம் உங்களை ஏமாற்றாது, என்டர்டெயின் பண்ணும், என்கேஜ் பண்ணும், ரொம்ப நன்றி, வாய்ப்புக்கு நன்றி, தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச். அண்ணே ராஜ்மோகன் நன்றி தானே, இல்லைண்ணே பரவாயில்ல. இந்த கதையை 2018 19 ஜனவரி மாதம் மவுண்ட் ரோட்லேருந்து கிண்டியில் இப்போ அவரோட புட்சட்னி ஆஃபீஸ் இருந்தது, அந்த ஆஃபீஸ்க்கு போகிற கேப்பில் காரில் நரேட் பண்ணேன், நரேட் பண்ணிட்டு நான் கீழே இறங்கி டீ கடைக்கு போயிட்டேன், இறங்கி வரவே இல்லை, அதுக்கப்புறம் நேற்று ப்ரிவியூவில் அண்ணன் பார்த்தேன். உலக பொருளாதார தத்துவம் அது, ஓபன் ஏரியால ஷூட் பண்ணாருன்னு சொன்னாங்க, இவ்வளவு ஓபனா பேசுவார்னு யாருமே சொல்லல, 15 தம்பனைல் கொடுத்துட்டு போயிருக்கீங்க, அனுஷ்காவுக்காக அடம்பிடித்த இயக்குனர் வாணி போஜன் எனது ஃப்ரெண்டு தெரியுமா, பரத் அதிர்ச்சி எங்க எத்தனை வந்து நிறுத்தி இருக்கிறது தெரியுமா, நகைச்சுவைகா சொன்னாலும்